செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்லுங்களா, சென்ற வகுப்பில் மரபு சொற்கள் வரிசையில் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் பார்த்தோம் அல்லவா, அதனுடைய தொடர்ச்சி ஒளிமரபு சொற்களை இப்போ நாம பார்க்க போறோம். அடுத்தது ஒளிமரபு சொற்கள். நம் முன்னோர்கள் விலங்குகள் பறவைகள் இவைகள் ஒளி எழுப்பும் இல்லையா, அந்த ஒழிப்பு முறைக்கு பெயர் வைத்துள்ளனர். அந்த மரபு பெயர்களை பற்றி பார்ப்போமா? எல்லா விலங்குகளும் ஒளி எழுப்புவதை கத்தியது என்று கூறலாம் அல்லவா? ஆனால் நம் முன்னோர்கள் அவ்வாறு கூறவில்லை. ஒவ்வொரு விலங்கின் ஒழிப்பு முறைக்கும் இவ்வாறுதான் கூற வேண்டும் என்று வரையறுத்து நம் முன்னோர்கள் சொற்களை நமக்கு கொடுத்துள்ளனர். அதையே நாமும் பின்பற்றுவோம். என்னன்னு பார்ப்போமா? குயில் கூவும், குயில் கூவும் என்றுதான் கூற வேண்டும். மயில் அகவும், மயில் அகவும் என்றுதான் கூற வேண்டும். கத்தியது என்று கூறக்கூடாது. ஆந்தை ஆந்தை அலரும், ஆந்தை அலரும் என்று கூற வேண்டும். கிளி பேசும், அவ்வாறுதான் கூற வேண்டும். நம்ம சொல்லுவோம், கிளி பிள்ளையாட்ட பேசுறவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் சரிங்களா. அடுத்தது சேவல் கூவும், சேவல் கூவும், சேவல் கத்துச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா. காகம் கரையும், காகம் கத்துச்சு, காக்கான்னு கத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. காகம் காக்கா என்று கரைந்தது, அவ்வாறுதான் கூற வேண்டும். அதுதான் சரியான மரபு சொல். அடுத்தது பாருங்க, யானை பிளிருமோ, யானை பிளிரும், யானை கத்தியது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. யானை பிளிரும், அவ்வாறுதான் கூற வேண்டும். அதே போல் சிங்கம் கர்ச்சிக்கும் அல்லது முழங்கும் என்று கூற வேண்டும். சிங்கம் என்ன செய்யும், காட்டுக்கு ராஜா இல்லையா, அது ஒழிப்பு முறை. அதனுடைய ஒழிப்பு முறை என்னன்னு சொல்லணும்னா, சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் என்றும் சொல்லலாம். அடுத்து நாய் குறைக்கும், அது நம்ம நாய் குறைக்கும் தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. புலி உருமும், புலி உருமும். குதிரை கனைக்கும் என்றுதான் கூற வேண்டும். குதிரை கத்தியதுன்னு சொல்ல கூடாது. அதே போல நரி ஊளையிடும் என்றுதான் நாம் கூற வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? குயில் கூவும், மயில் அகவும், ஆந்தை அலரும், கிளி பேசும், சேவல் கூவும், காகம் கரையும், யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும், நாய் குறைக்கும், புலி உருமும், குதிரை கனைக்கும், நரி உளையிடும். அடுத்து வினை மரபு சொற்கள். வினை மரபு சொற்கள் அப்படின்னு என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம வேலை செய்யறோம் இல்லைங்களா, அதை சொல்றதுதான் வினை மரபு சொற்கள். அந்த செய்யக்கூடிய வேலை கூட அவங்க மரபு சொற்களை சரியா பயன்படுத்தி இருக்காங்க நம்ம முன்னோர்கள் சரிங்களா. வினைனா என்ன, நம்ம ஆங்கிலத்துல படிச்சிருக்கீங்களா, வேர்ப் ஆக்ஷன் வேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா, அதே தான் சொல்லுங்களா. இப்போ ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு அதுக்கும் வரையறுத்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்னன்னு பார்ப்போமா? அம்பு எய்தார் பாருங்க. இதுல நம்ம ராமாயணத்துல கூட படிச்சிருப்போம், ராமன் அம்பு விட்டான் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா அது நம்ம அம்பு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ராமன் அம்பு எய்தான் என்றுதான் கூற வேண்டும். அதே போல நம்ம துணியெல்லாம் நெய்யறாங்க இல்லைங்களா, அது பஞ்சு பதத்துல இருந்து அடுத்தது நூலாகி, நூலுக்கு அப்புறம் என்னாகும், தறியில வச்சு நெய்வாங்க. அப்போ அதை நெய்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா. அதே போல கூடை பின்னினான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தவறு, சரியான மரபு சொல் கிடையாது. கூடை முடைந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா. அதே போல பாய், நம்ம படுக்கக்கூடிய பாய் இருக்கு இல்லைங்களா, அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாய் பின்னினார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அடுத்தது பாருங்க, சோறு உண்டான், நம்ம என்ன செய்வோம், சோறு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அது தவறு, சரியான மரபு சொல் கிடையாது. நம்ம எப்படி கேட்கணுமா, சோறு உண்டான் அப்படின்னு தான் நம்ம அத சொல்லணும் சரிங்களா. அதே போல பாருங்க, காய் பறித்தான், காய் பிடிங்கினியா, காய் அறுத்தையா, அதெல்லாம் தவறு, சரியான மரபு சொல்லுது காய் பறித்தான், அதுதான் சரியான மரபு சொல். அதே போல பாலை, பாலை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தவறு, பால் பருகினான் என்பதுதான் சரியான மரபு சொல். அதே போல பாருங்க, சுவர் எழுப்பினான், சுவர் கட்டியாச்சா
அப்படின்னு சொல்வதெல்லாம் தவறு. அது சரியான மரபு சொல் கிடையாது. சுவர் எழுப்பினான் என்றுதான் நான் கூற வேண்டும். அடுத்தது பாருங்க, மாத்திரை சாப்பிட்டாச்சா அப்படின்னு நம்ம கேட்போம். அது சொல்வது தவறு. மாத்திரை விழுங்கினான், மாத்திரை விழுங்கியாச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும், சரிங்களா? அதே போல வெற்றிலை தின்றார், வெத்தலை பாகு போட்டாச்சா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அது தவறு. அது சரியான மரபு சொல் கிடையாது. என்னன்னு சொல்லணும், வெற்றிலை தின்றார் என்றுதான் நாம் கூற வேண்டும். அதுதான் சரியான மரபு சொல். மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோமா? அம்பு எய்தார், ஆடை நெய்தார், கூடை உடைந்தார், பாய் பின்னினார், சோறு உண்டான், காய் பறித்தான், பால் பருகினான், சுவர் எழுப்பினான், மாத்திரை விழுங்கினான், வெற்றிலை தின்றார். அடுத்து நாம் பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்க போறது பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இவற்றின் இருப்பிட மரபு சொற்களை பார்ப்போம், சரிங்களா? இப்போ நம்மெல்லாம் இருக்கிறதுக்கு எது, வீட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது போல பூச்சிகளுக்கும் வீடுகள் இருக்கும் இல்லையா, பறவைகளுக்கும் வீடுகள் இருக்கும், விலங்குகளுக்கும் வீடுகள் இருக்கும் இல்லைங்களா? அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன மரபு சொற்களை பயன்படுத்தினார்கள் என்று பார்ப்போம், சரிங்களா? பாருங்க, சிலந்தி வலை. சிலந்தி இதுல வலையில இருக்கும். சிலந்தி வலை பின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க கூட பார்த்துருப்பீங்களே டிவியில சிலந்தி வலை, ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்கல்ல, அது. கரையான் புற்று. கரையான் புற்று, கரையான் வந்து புற்றுல தான் இருக்கும். ஆனா அந்த கரையான் புற்று இருக்குது இல்லைங்களா, அதுல போய் பாம்பு வசிக்கும். பாம்பு வந்து தனியா புற்று கட்டாது, தெரியுங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க, புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, குருவி கூடு. குருவி வந்து கூடு கட்டி வாழும். அடுத்தது பாருங்க, ஆட்டுப்பட்டி. ஆடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னன்னு பேரா, ஆட்டுப்பட்டி என்றுதான் கூற வேண்டும். அதுதான் சரியான மரபுச்சொல். அதுக்கு அடுத்தது பாருங்க, குதிரை கொட்டில். குதிரைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது இருக்கக்கூடிய இடத்துக்கு கொட்டில் என்று கூற வேண்டுமா, சரிங்களா? அடுத்தது பாருங்க, நண்டு வலை. நண்டு தெரியுங்களா, அது வலைக்குள்ளதான் இருக்கும். பாருங்க, சிலந்தி வலைக்கும் நண்டு வலைக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும், சரியா சொல்லுங்களா? அடுத்தது பாருங்க, கோழிகளை வளர்ப்பாங்க இல்லைங்க, அதுக்கு கோழி பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க, மாடுகளை எல்லாம் கட்டக்கூடிய இடத்திற்கு, மாடுகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவம் என்று கூற வேண்டும். அதுவே சரியான மரபு சொல். அடுத்தது பாருங்க, யானைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பெயரா, யானை கூடம். யானை கூடம். இந்த மரபு சொற்களை எல்லாம் நல்லா நீங்க நினைவுல வச்சுக்கணும், சரியா சொல்லுங்களா? அடுத்தது பாருங்க, புலிக்குகை. சிங்கக்குகைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள குகையில இருக்கும், தெரியுங்களா? அதெல்லாம் நீங்க சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும், புரியுதுங்களா? மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? சிலந்தி வலை, கரையான் புற்று, குருவி கூடு, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், நண்டு வலை, கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், புலி குகை. அடுத்தது பாருங்க செல்லுங்களா, தோட்டம், காடு, கொள்ளை, தோப்பு போன்றவையும் மரபு சொற்களே. நம் முன்னோர்கள் எவ்வளவு அழகா பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, தோட்டனா பூ செடிகள் இருக்கும் இல்லைங்களா, அதை பூந்தோட்டம் என்றும் பாருங்க. காடை குறிப்பிடுறப்ப ஆலங்காடு என்றும், சோள கொள்ளை, அந்த சோள பயிர் விளையுது இல்லையா, அதை பாருங்க சோள கொள்ளை என்றும், மாமரம் நிறைய இருக்கிறத மாந்தோப்பு என்றும் ஒருவர். இதுவுமே மரபு சொற்கள். இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம முன்னோர்கள் அழகா தமிழை கையாண்டிருக்காங்கன்னு தெரியுது இல்லைங்களா? அடுத்தது பாருங்க செல்லுங்களா, தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் நம்ம முன்னோர்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தென்னங்கீற்று. தென்னை மரம் தெரியுதுங்க இல்லைங்களா, தென்னங்கீற்று அப்படின்னு தான் அதை நம்ம சொல்லணும். அதனுடைய இலைய தென்னை இலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? அடுத்தது பாருங்க, பனை ஓலை. பனை ஓலைன்னா தெரியுங்களா, பனை மரம் தெரியுங்களா, நம்ம நுங்கு எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா, கோடை காலத்துல நுங்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, வெயிலுக்கு குளிர்ச்சியா, அதுதான்.
பனை ஓலை, அதனுடைய இலைய பனை ஓலை என்றுதான் கூற வேண்டும். அதே போல பாருங்க, அந்த சோளப்பயிர் இருக்குதுங்க இல்லைங்களா, அந்த சோளப்பயிரை சோளத்தட்டை என்றுதான் கூற வேண்டுமா. அந்த வேர்பகுதி இருக்கும், அதுக்கு மேல மேற்பகுதியில வந்து என்னது அந்த கதிர் இருக்கும், அந்த நடு தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை என்னன்னு சொல்லுவோம், சோளத்தட்டை என்றுதான் கூற வேண்டும். அதுதான் சரியான மரபுச்சொல். அதே போல வாழை இலை, வாழை இலை என்றுதான் கூற வேண்டும். சரிங்களா, அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, திராட்சை குடை, திராட்சை குடை. நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, திராட்சை பழம் வாங்குறப்ப எப்படி இருக்கும், அப்படியே ஒரே குலையா தொங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது திராட்சை குலைன்னு தான் சொல்லணும் நம்ம. அது சில சமயம் நம்ம கொத்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்ல கூடாது, அது சரியான மரபு சொல் கிடையாது. சரியா சொல்லுங்களா. அடுத்தது பாருங்க, அவரை பிஞ்சுகள். நம்ம சமைக்கிறதுக்கு அம்மா சமைக்கிறப்ப போய் அவரைக்காய் பிஞ்ச பார்த்து வாங்கிட்டு வா, முருங்க பிஞ்ச வாங்கிட்டு வா, வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வா இல்லையா, கத்தரி பிஞ்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் அவரை பிஞ்சுன்னு சொல்லணும், அவரை பிஞ்சுகள். அதே போல பாருங்க, மாங்காய் கொஞ்சம் பெருசானா மாங்காய்ங்கிறோம், அதுக்கு முந்தின பருவத்துல இருக்கிறத மாவடும்போம், நம்ம ஊறுகாய் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுதான் மாவடு. அதே போல வாழைப்பழத்துக்கு முன்னால பருவம் வாழைக்காய். அடுத்தது வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி காயின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளரி பிஞ்சு என்று கூற வேண்டும். தென்னங்குறும்பை, இப்ப தென்னை மரத்துல இருந்து நம்மளுக்கு என்ன இளநீர் கிடைக்குது, தேங்காய் கிடைக்குதுன்னா, அந்த இளநீருக்கு முந்திய பருவம் தேங்காய் முளைச்சு வர்றதுக்கு சின்னதா இருக்கும் சரிங்களா, அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், தென்னங்குறும்பை என்றுதான் கூற வேண்டும். சரியா சொல்லுங்களா, மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா பாருங்க. தென்னங்கீற்று, பனை ஓலை, சோள தட்டை, வாழை இலை, திராட்சை குலை, அவரை பிஞ்சுகள், மா வடு, வாழைக்காய், வெள்ளரி பிஞ்சு, தென்னங்குறும்பை. பாருங்க செல்லுங்களா, நம் முன்னோர்கள் மா பலா வாழை போன்றவற்றின் இலையை இலை என்றும், நெல் திணை வரகு புல் போன்றவற்றின் தண்டை தாள் என்றும் மரபு சொற்களாக வழங்குகின்றன. அதாவது என்னன்னா, மாமரத்துல இலை, பலா இலை, வாழை இலை இதை மட்டும் இலைன்னு சொல்லுவாங்க. நெல் இருக்கு இல்லைங்களா, நெற்பயிர் இருக்கு இல்லைங்களா, மேல வந்து அதனுடைய கதிர் இருக்கும், கீழே வந்து என்ன இருக்கும், வேர் இருக்கும், அந்த நடுப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டு. அதே போல திணைப்பயிரின் தண்டு, வரகு பயிரின் தண்டு, புல்லோட தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்களாம், தாள் என்றுதான் கூற வேண்டுமா, அதுவும் மரபு சொற்கள் தானா. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இல்லைங்களா. சரி சொல்லுங்களா, இந்த பாடப்பகுதியில ஐந்து வகையான மரபு சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம தமிழ்மொழி நிறைய சொல்வளம் மிகுந்த மொழி என்று நமக்கு நன்றாக தெரிகிறது அல்லவா. அந்த சொல்வளத்தை பயன்படுத்தி நம் முன்னோர்கள் நிறைய மரபு சொற்களை நமக்கு கொடுத்துள்ளனர். அவங்க கொடுத்த பொருட்செல்வத்தை எல்லாம் நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா அனுபவிக்கிறோமோ, அதே போல அவர்கள் கொடுத்த கல்விக்காக அவர்கள் கொடுத்த மரபு சொற்களை பின்பற்றி நாமும் நன்றாக வாழ்வோம். சரி சொல்லுங்களா, அடுத்த வகுப்புல சந்திப்போமா.